ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ் ஓவியா சேனல். இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. என்னன்னா நம்மளுக்கான நாள் உமன்ஸ் டே. எல்லாருக்கும் ஓவியா பிரைடல் ஸ்டுடியோ சார்பா ஹாப்பி ஹாப்பி உமன்ஸ் டே. இதில் வந்து நம்ம ஸ்பெஷலாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒரு செமினார் கண்டக்ட் பண்ணியிருக்கேன் 1000 ருபீஸ்க்கு, 3 டேஸ் கிளாஸ். இதில் ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் நாலேஜ் வந்து கொடுக்கறது. ரெண்டாவது நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் வைஸாக மேக்கப், ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி ஹெச்டி மேக்கப் நம்ம பண்ணுறது, அந்த மாதிரி ஒரு கிளாஸு. தேர்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டெப் வைஸாக கற்றுக்கிட்ட ஹெச்டி மேக்கப்பில் இருந்து எப்படி டிஃப்ரெண்ட் லுக்ஸ் கிரியேட் பண்ணுறது, சில ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் எல்லாம் வந்து கற்றுக்க போகிறோம். ஒன் டேக்கு கிளாஸ் வந்து 3 ஹவர்ஸ் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட்டு 2 ஹவர்ஸ் நான் கிளாஸ் எடுப்பேன், லாஸ்ட் 1 ஹவர் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால், என்ன ப்ராடக்ட் வாங்கலாம், எப்படி பியூட்டிஷியன் ஸ்டார்ட் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லோரும் கேட்டுகிட்டே இருந்தீங்க கண்டினியூஸாக. ஆனால் பெரிய பட்ஜெட் இருக்கிறது எல்லாராலையும் பண்ண முடியல. ஸோ சிம்பிள் பட்ஜெட்டில் நல்ல ஒரு ஒர்த்தான கிளாஸ் கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்து ஃபைனலி இது கொண்டு வந்தாச்சு. இது வந்து கண்டினியூஸாக நடக்க போகுது, ஒரு 3 டேஸ் மட்டும் கிடையாது. ஒரு பேட்ச்க்கு 20 மெம்பர்ஸ்னு டிசைட் பண்ணியிருக்கோம். ஒவ்வொரு பேட்ச்சுமே வந்து முடிய முடிய அடுத்தடுத்த பேட்ச் ஸ்டார்ட் ஆகிட்டே இருக்கும். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கீழே என்னோட நம்பர் இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கொடுத்துருக்கேன், அதையும் வந்து இது பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு மேக்கப் லுக் ரிசப்ஷனுக்காக எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்க போறோம். இவங்க ஆல்ரெடி கலரும் நல்லா இருக்கிறதுனால இவங்க கிட்ட நம்ம சிம்பிள் மேக்கப் போட்டாலுமே அது நல்லா சூப்பரா தான் இருக்கும். இவங்க ரொம்ப ட்ரை ஸ்கின் அப்படிங்கறதுனால நான் மாய்ஸ்சரைசர் வந்து கொஞ்சம் அதிகமாவே போடுறேன். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெட் அண்ட் வைல்டோட பிரைமர் யூஸ் பண்ண போறோம். இது வந்து நல்ல ஷைனிங் வந்து கொடுக்கும், உங்களுக்கு ஷைனிங் லுக் வந்து கொடுக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ரிசப்ஷன் லுக் தான் பண்ண போறோங்கிறதுனால இந்த பிரைமர் எடுத்திருக்கோம். இவங்களோட ஸ்கின்ல போர்ஸோ எதுவுமே இல்லை, பிம்பிள்ஸோ அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறதுனால நீங்க வந்து ஃபேர்லெஸ் ஸ்கின் வர பிரைமர் அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம், போர் பிரைமர் எடுக்கணும்னு கிடையாது. ஸோ நான் வந்து நல்லா மேக்கப் க்ளோயிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஷைனிங் ப்ரைமர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இப்போ நான் ப்ரைமர் போட்டப்ப உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரியல, பட் இது பார்க்க வந்து நல்லா ஷைனிங்காக க்ளோவாக இருக்கு. இது வந்து பிளாக்காக இருக்காங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து நீங்கள் கம்மி பண்ணி போட பாருங்க. இப்போ நம்ம ப்ரைமர் போட்டு முடிச்சிட்டோம். அடுத்து இவங்க ஸ்கின் டோனுக்கு வந்து நம்ம ஃபவுண்டேஷன் சூஸ் பண்ண போறோம். இப்போ நான் கன்சீலர் கலர் கரெக்டர்ஸ்லாம் ஏன் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு ஸ்கின்ல அந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன்ஸ் எதுவுமே ஆகல. ஸோ நான் வந்து இவங்களுக்கு கலர் கரெக்டரோ இல்லை வந்து கன்சீலரோ நான் யூஸ் பண்ணல. பிஎஸ்சி வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரையா காமிச்சிடு, இவங்க ஃபேஸ் ஆல்ரெடி ட்ரை தான். ஸோ அதை நான் யூஸ் பண்ணல. அதுக்கு பதிலாக க்ரைலான் பேலட்ல இவங்களோட ஷேட் நான் எடுத்து யூஸ் பண்ணிருக்கேன். க்ரைலான்ல வந்து நான் சூப்பரா யூஸ் பண்ணிருக்கேங்கிறதுனால ட்ரை ஸ்கின் டோனுக்கு இது நல்ல ஒரு லுக்கை கொடுக்கும். ஸோ நீங்களும் சூப்பரா யூஸ் பண்ணிக்கோங்க ட்ரை ஸ்கின் டோனா இருந்தா. ஒருவேளை ஆயிலி ஸ்கின் டோனா இருந்தா நீங்க பிஎஸ்சி பேலட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்க இதுலயே க்ரைலான்லயே வந்து டெர்மாவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா நிறைய பேர் லிங்க் கமெண்ட்ல கேக்குறீங்க, இது எனக்கு வந்து லிங்க் கிடைக்க மாட்டேங்குது, எங்க பக்கத்துல இருக்க ஸ்டோர்லயும் கிடைக்க மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா நானும் லிங்க் வந்து தொலைவிட்டு தான் இருக்கேன், பட் நம்மளுக்கும் கிடைக்கல. நான் வந்து இங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க ஸ்டோர்ல தான் வாங்குறேன். யாருக்காவது வேணும்னா நீங்க நம்மளோட கான்டாக்ட் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம், உங்களுக்கு வந்து ஸ்டோர்ல இருந்து டைரக்டா டெலிவரி பண்ணிடுவாங்க. ஓகே, தென் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாம வந்து பிரைடல் ஜுவல் செட்ஸும் வந்து குரூப்ல சென்ட் பண்ணிட்டு இருக்கோம். குரூப்போட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதுல ஏதாவது ஒரு குரூப்ல மட்டும் நீங்க ஆட் ஆகிக்கிட்டீங்கன்னா, ஏன்னா மூணு குரூப்லயுமே கண்டினியூஸா சேம் மெசேஜ் தான் வரும். சோ நீங்க ஏதாவது ஒரு குரூப்ல ஆட் ஆகிக்கோங்க. ஸோ செட் எல்லாமே நம்மளுக்கு ஹோல்சேல் ப்ரைஸ்லயே கிடைச்சிட்டு இருக்கு, அதனால நீங்க டைரக்டா மெசேஜ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு பிரைடல் ஜுவல் கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம குரூப்ல வந்துடும். அட்மின்ஸ் கிட்ட கேட்டீங்கன்னா அவங்க அதோட பிரைஸ் எல்லாம் சொல்லிடுவாங்க. இப்ப இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் போட்டதே நல்லா கிளியரா இருக்கு, நம்ம வேற எதுவுமே போட தேவையில்லைங்கிற அளவுக்கு நம்மளுக்கு ஃபவுண்டேஷனே வந்து போதுமானதா இருக்கு. இப்ப அடுத்து வந்து நம்ம ஃபவுண்டேஷனை பிளெண்ட் பண்ணிட்டு காம்பாக்ட் போட போறோம். எப்பவுமே கழுத்த, ஏன்னா ரிசப்ஷன் அப்படிங்கும் போது
ஃபுல்லா போட்டோஷூட்ஸும் உங்களுக்கு இருக்கும். அதனால எப்பவுமே கழுத்து பேக் பேக் நெக் எல்லாமே கவர் பண்ணி எடுங்க. எப்படி டார்க் ஸ்கின் டோனுக்கோ இல்ல டஸ்கி ஸ்கின் டோனுக்கோ பிரைடல் மேக்கப் பண்றது ரிசப்ஷனுக்கு சாரி ரிசப்ஷன் மேக்கப் பண்றது அப்படிங்கறது நம்ம தனி ஒரு வீடியோவா பார்க்கலாம். ஓகே, இப்ப ஓரளவுக்கு கரெக்டா இருக்கு. இருந்தாலும் இவங்களுக்கு இந்த இடத்துல கொஞ்சம் டார்க்கா இருக்கு, பிளஸ் டார்க் சர்க்கிள்ஸ் வந்து கொஞ்சம் டார்க்கா இருக்கு. அதனால அந்த இடத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் இங்க நான் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன், அதனால இங்க கொஞ்சம் ஃபவுண்டேஷன் போட்டுக்கிறேன். சோ எந்த இடத்துல கொஞ்சம் இம்பர்ஃபெக்ஷனா இருக்கோ அந்த இடத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் எக்ஸஸா ஃபவுண்டேஷன் ஆட் பண்ணிக்கோங்க. ஐஸ் திறந்து மேல பாருங்க. ஓகே, இப்போவே ஃபவுண்டேஷன் எங்களுக்கு நல்லா செட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா காம்பாக்ட் தான் போட போறோம். ஓகே, அடுத்து நம்ம பிஎஸ்சியோட காம்பாக்ட் போட போறோம். இது இவங்களுக்கு ஷேடு வந்து பாத்தீங்கன்னா 09. யூஸ் பண்ணவே போதும். சிம்பிள் மேக்கப்க்கு ஸ்டெப்ஸ் இவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் நம்ம லோஷன் போடுறோம், அடுத்து நம்ம பிரைமர் போடுறோம், அடுத்து ஃபவுண்டேஷன் போடுறோம். கன்சீலர்ஸ் வந்து ரொம்ப டார்க்கா இருக்கு இல்ல டாட் சர்க்கிள் ரொம்ப டார்க்கா இருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து கன்சீலர் போட்டா போதும். மத்தபடி நீங்க டைரக்டா ஃபவுண்டேஷனுக்கே போயிடலாம். இல்ல ஓரளவுக்கு மீடியம் டார்க்கா இருக்கு அப்படின்னா நீங்க ஃபவுண்டேஷனே ஒரு ரெண்டு டைம் போட்டீங்கன்னா சரியா போயிடும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபவுண்டேஷன் போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு காம்பாக்ட் போட்டுக்கலாம். காம்பாக்ட் போட்டுட்டு ஆஸ் யூஷுவல் நீங்க ஐஷேடோ, ஐலைனர், காஜர், மஸ்காரா, தென் லிப் பாம், லிப்ஸ்டிக், இதுதான் ப்ரொசீஜர் சிம்பிள் மேக்கப்க்கு. பட் இது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பர்ஃபெக்டா இந்த அளவுக்கு செட் ஆகுமாங்கிறது வந்து தெரியாது. அது வந்து இப்ப அவங்களோட ஸ்கின் டோன் இல்ல வந்து அப்சர்வ் ஆகுறத பொறுத்து. சோ இந்த மாதிரி அப்சர்வ் ஆகணும்னா நீங்க வந்துட்டு ஐஸ் கியூப் மசாஜ் பண்ணிட்டு மேக்கப் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னும் மேக்கப் அப்சர்ப்ஷன்ஸ் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். அது ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி ஃபேஷியல் நம்ம பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்னா ப்ராடக்ட் அப்சர்ப்ஷன் நல்லா இருக்கும். அதனாலதான் மேரேஜ்க்கு முன்னாடி ஃபேஷியல் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்றது. சோ அதெல்லாம் வந்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் மேரேஜுக்கு ரொம்ப முன்னாடி நீங்க ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ரெகுலர் ஸ்கின் கேர் ரொட்டீன்ஸ் எப்படி ஃபாலோ பண்றதுங்கிற வீடியோ வந்துட்டு நம்ம போஸ்ட் பண்ணிருக்கோம், அதையும் போய் பாருங்க. மேரேஜ் ஆக போற கேர்ள்ஸ் எல்லாரும் யாருக்கெல்லாம் மேரேஜ்க்கு நம்ம சைட்ல ஓவிய பிரைடல் ஸ்டுடியோ சைட்ல இருந்து மேக்கப் பண்ணுமோ அவங்க எல்லாம் நம்மளோட நம்பர் கீழேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கு, கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, இப்ப நம்ம இவங்களுக்கு ஐஷேடோ போட போறோம். ஐஷேடோ வந்து இன்னைக்கு இவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம நல்ல ஒரு ப்ளூ கலர்லயே மைல்டா கொடுக்க போறோம். அது வந்து ஸ்விஸ் பியூட்டிங்கிற பேலட்ல இருந்து கொடுக்க போறோம். இது நைக்கா, அமேசான் எல்லாத்துலயுமே அவைலபிள் தான். சோ இந்த பேலட் வச்சுதான் இன்னைக்கு நம்ம இவங்களுக்கு ஐ லுக் கிரியேட் பண்ண போறோம். இப்ப நம்ம ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஐப்ரோஸ் வந்து சரி பண்ணிடலாம். இவங்க வந்து ஐப்ரோ அந்த அளவுக்கு எடுக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுக்கு நம்ம பிளாக் பண்ணி டார்க் பண்ணாலும் ஓகே, அப்படி இல்லைன்னா நம்ம ப்ரௌன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இவங்களுக்கு பிளாக்கே யூஸ் பண்றேன். இவங்களுக்கு வந்து எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நீங்க ட்ரா பண்ண வேண்டாம். ஜஸ்ட் இங்க இருக்கிற ஸ்கின்லயே நீங்க இந்த மாதிரி ஐஷேடோ போட்டாவே போதும், சாரி ஐப்ரோ ஃபில்லிங் போட்டாவே போதும் இருக்கிற ஐப்ரோலயே. நம்ம ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதனால நம்ம இப்படி டார்க் பண்ணலன்னா நம்மளுக்கு ஃபோட்டோஸ்க்கு நல்லாவே தெரியாது.
நல்லாவே ப்ராடக்ட் இவங்க மாதிரி இருக்க ஸ்கின்னுக்குலாம் ரொம்ப முன்னாடி லைட்டாக கொடுங்க போதும். ஓகே இப்போ நம்ம ஐப்ரோ ஃபினிஷ் பண்ணிட்டோம், அடுத்து ஐஷேடோ பார்க்கலாம். ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு இந்த ஷேட் யூஸ் பண்ண போகிறோம் ஸ்விஸ் பியூட்டியில். இந்த பக்கம் ரொம்ப டார்க்காக வந்துச்சு, ஸோ நம்ம லைட்டனும் பண்ணிக்கலாம் இல்லை இந்த பக்கமும் சேர்த்து டார்க்கனும் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்படியும் நம்ம இங்கே கீழே வந்து நம்ம கன்சிலிங் தான் பண்ண போகிறோம் இல்லைங்களா. அதாவது நார்மல் மேக்கப்பாக இருந்தாலும் ஐஸ் எல்லாம் நீங்கள் இந்த அளவுக்கு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக இப்போ இவங்களுக்கு என்ன கலர் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணமோ அதே யூஸ் பண்ணி தான் இவங்களுக்கு நம்ம இந்த லைன் வரைய போகிறோம். இப்போ இது இன்னொரு தடவை நீங்கள் லைட்டாக பிளெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டு இதில் வந்து நீங்கள் காம்பாக்ட் வந்து செட் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணும்போது ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரியலிஸ்டிக்காக தெரியும். இப்போ நம்ம காம்பாக்ட் ஓகே இப்போ நம்ம காம்பாக்ட் வச்சு செட் பண்ணிடலாம். இப்போ செட் பண்ணிட்டு நம்ம கீழே கொஞ்சம் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஐப்ரோ பண்ணுறோம் அப்படிங்கிறப்போ கீழே வந்து மேபி டஸ்ட் ஆகலாம், அது வந்து மேக்கப் இது பண்ணலாம், மறுபடியும் அப்புறம் நம்ம அந்த இடத்துக்கு மட்டும் டச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து கீழே கொஞ்சம் லூஸ் பவுடர் வச்சு செட் பண்ணிட்டோம்னா அதை அப்படியே நம்ம தொடச்சி விடுறப்போ இதுவும் சேர்ந்து போயிடும். இந்த ஐ ஷேடோலேருந்து டஸ்ட் ஏதாவது விழுந்தால் அதுவும் சேர்ந்து போயிடும். ஓகே இப்போ நம்ம ஐஷேடோ போடுறதுக்கு முன்னாடி லிப் பாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நல்லாவே இவங்களுக்கு லிப் பாம் போட்டு மஸ்காரா ப்ரஷ் எடுத்து கூட நம்ம கொஞ்சம் இது பண்ணிக்கலாம். ஏன்னா இங்கே ஆல்ரெடி கொஞ்சம் வெடிஞ்ச மாதிரி இருக்கு இல்லையா உதிர, அதனால. ஓகே இப்போ வந்து நம்ம ஐஷேடோ அப்ளை பண்ண போகிறோம். இது வந்து ரொம்ப லைட்டான ப்ளூ கலர், நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லாவே நீங்க வந்து மைல்டா கொடுங்க. ஓகே எந்த இடத்துலையும் விடாம ஃபுல்லா அப்ளை ஆகணும், பட் நல்லா மைல்டா தான் இருக்கணும். நாம இப்ப வந்து கன்சிலிங் பண்ண இடம் ஃபுல்லுமே வந்து ஐஷேடோ போட்டுட்டோம்.
இப்போ அடுத்து இங்க கோல்ட் செட்டப்ஸ் கொடுக்க போறோம் ஐஷேட் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகே இப்போ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஐலைனர் யூஸ் பண்ண போறோம் ஐலைனர் வச்சிரலாம் ஐலைனர் வந்து நான் கலர் எசன்ஸ்ல வாட்டர் ப்ரூஃப் வைக்கிறேன் ஆக்சுவலாக கேமரால ஐஷேடோ வேற கலர்ல தெரியுது நீங்க இப்போ வந்து ஐ இப்போ நம்ம இந்த ஜிகனா மாதிரி இருக்கு இல்லையா இது வந்து நம்ம ஸ்டிக் பண்றதுக்கு தனியா ஒரு க்ளூ இருக்கு அது நீங்க வாங்கி ஜஸ்ட் அதை மட்டும் கூட நீங்க ஆட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இல்லை இந்த மெத்தடும் யூஸ் பண்ணலாம் பட் இது வந்து கேமரால வேற மாதிரி தெரியுது இப்போ நம்ம ஐலைனர் வச்சு முடிச்சிட்டோம் நம்ம இன்சைடோட லிப்ஸ்டிக் போடுறோம் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ஸ்மைல் பண்ணுங்க ஓகே நம்ம மஸ்காரா ஸ்டார்ட் பண்ண போறோம் யாருக்காவது ஹெச்டி மேக்கப் கத்துக்கணும்னா ஐ பட்டன்ல ஹெச்டி மேக்கப்போட லிங்க் கொடுக்கறேன் போய் பாருங்க டார்க் ஸ்கின்னோட மேக்கப்பும் போட்டிருக்கேன் அதுவும் போய் பாருங்க யாருக்கெல்லாம் பிரைடல் மேக்கப் கத்துக்கணுமோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஓகே இந்த மாதிரி நல்லா டார்க்கா வர மாதிரி நீங்க மஸ்காரா போடணும் அப்படியே போட்டு போட்டு கொஞ்சம் கொஞ்சமா கர்ல் பண்ணி விடணும் இந்த லாஷ்க்கும் அந்த லாஷ்க்கும் டிஃபரன்ஸ் தெரியற அளவுக்கு எப்பவுமே போடுங்க இப்ப நம்ம காஜல் வச்சிடலாம் நல்லா கீழே இறங்கி வர வரைக்குமே வைக்கலாம் வாட்டர் ப்ரூஃபா யூஸ் பண்ணிக்கோங்க காஜல இப்போ கீழே நம்ம ஐலைனர்ல இன்னொரு தடவை போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே கொஞ்சம் ஐஷேடோஸ் போட்டால் இன்னும் அட்ராக்டிவா இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் கண்ணு திறந்து நல்லா மேலே பாருங்க இப்போ வந்து இன்னர் கார்னரை நம்ம கொஞ்சம் ஷார்ப் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே நல்லா டார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த ஒரு இடத்துல மட்டும் கேப் இருக்கு அங்க காஜில் கூட வச்சு செட் பண்ணிக்கிட்டோம்னா அந்த அளவுக்கு கஸ்டமருக்கு இரிட்டேஷன்ஸ் இருக்காது ஓகே அதே போல இந்த ஐஸ்க்கு பண்ணிக்கலாம்
ओके इप्पो नम्म फर्स्ट कॉन्टूर पन्निरलाम अद ना जस्ट डैशलर ओड दा एडुत्तिरुक्केन एल्लामे उंगलुक्कु माइल्डावे पन्नलाम कॉन्टूर पन्नों टे कड़ाई आदे लाइट आ मोटे इंगे चीप्स की टे कॉन्टूर पनी पोंगा शेप अल्ला इमुंगलोड़ा फेस और शेपे नाला रखा था नाला ना मैं एक्स्ट्रा ये तो कॉन्टूर पनते ही वेल्ला ओके इधर मट्टो ना मैं ब्लेंड पनी टे अर्थात ब्लश यूज़ पन्ना அடுத்து நம்ம பிங்க் கலர் ब्रश எடுத்துக்கலாம் ஓகே அடுத்து நம்ம ஹைலைட்டர்ஸ் எடுத்துக்கலாம் ஹைலைட்டர் வந்து ஒயிட் கலர்லயே எடுத்துக்கோங்க நோஸ்க்கு பண்றதுனால ऑलरेडी फेस को अंदर ग्लोइंग प्राइमर यूज़ करना था नाला फेस है नाला ग्लो आ रखे, सो इन आईलाइटर वंदर ना हम नोस को मट्टी यूज़ करना वे रहे ना ऑफ़ ना, रुम्बा नीड आ रखे, अंदालोग के निगे यूज़ करना इधर तेरी ले, अब डिंगर बच्चे तलम टू निगे फेस का आईलाइटर यूज़ करने कोंगे இப்போ நாம யூஸ் பண்ண இடத்துல எல்லாம் ब्लेंड பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஐஸ்க்கு கீழ மட்டும் கொஞ்சமா ஐ ஷேடோஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஐஸ் தரந்து மேல பாருங்க கார்னர்ல வந்து நம்ம நல்ல ஒரு ஒயிட் கலர் கொடுத்துறலாம் சோ அதே போல இந்த பக்கம் இப்போ நம்ம மேக்கப் ஃபிக்ஸிங் ஸ்ப்ரே யூஸ் பண்றோம்னா மேக்கப் கம்ப்ளீட் ஆயிடும் இந்த ரிசெப்ஷன் லுக்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா என்ன கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க
வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம பிஎஸ்சி தான் யூஸ் பண்ண போறோம். இவங்களுக்கு ட்ரை ஸ்கின்னால மேக்கப் ரொம்ப நேரத்துக்கு ஸ்டே ஆகும். இருந்தாலும் நம்ம வந்து ஸ்ப்ரே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே,